ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யரை இரண்டும் மறுபுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிநாத செவடி போல் துளத்தி வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, பிலப வருஷம் புரட்டாசி மாதம் 16 நாள் 2/10/2021 சனிக்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி, பின்பு துவாதசி. இந்த யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். இன்றைய நட்சத்திரம் பூசம், பின்பு ஆயுள்யம். தனுசு ராசியினருக்கு இன்று சந்திராசிரமம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் பூராடம், பின்பு உத்திராடம். அன்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 வரை. மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களின் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். குழந்தைகளின் தனித்தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். முயற்சிகள் இன்று கை கொடுக்கும் நாள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு. அஸ்வினில் பிறந்த அன்பர்களே, இன்று கருத்து வேறுபாடுகள் குறையும். பரணில் பிறந்த அன்பர்களே, இன்று முன்னேற்றமான நாள். கிருத்திகில் பிறந்த அன்பர்களே, இன்று பாராட்டுகளை பெறுவீர்கள். ரிஷபராசி நேர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இன்று அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் உண்டாகும். புதிய நண்பர்களின் நட்புகள் இன்று கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உங்கள் கருத்துக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வதன் மூலம் நன்மதிப்பு உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகள் பிறந்த அன்பர்களே, இன்று ஆர்வம் உண்டாகும். ரோகிணியில் பிறந்த அன்பர்களே, இன்று மதிப்புகள் அதிகரிக்கும். மிருக சீரியத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நன்மதிப்பு உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதுவிதமான கண்ணோட்டங்கள் இன்று உண்டாகும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவோம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் அதற்கார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் இன்று உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மிருக சீரியத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதூரில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தித்து செயல்படுவோம். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். கடகராசி நேர்களே, எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாக நிறைவு பெறும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் நிறைவேறும். வியாபார பணிகளில் நயமான பேச்சுக்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும்.
அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று காலதாமதம் உண்டாகும். பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதாயம் அடைவீர்கள். ஆயுதத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அனுசரித்து செல்லவும். சிம்ம ராசி நேயர்களே, வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் மேம்படும். உங்கள் மனதில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணைவியாருடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். மகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மேன்மையான ஒரு நாள். பூரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு இன்று கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வியாபார மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதரவு கிடைக்கும். அஷ்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று இழுபறிகள் குறையும். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் விருப்பங்கள் உண்டாகும். காப்பீடு தொடர்பான பணிகளில் தன வரவுகள் மேம்படும். சக ஊழியர்களின் மறைமுக உதவிகள் கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று தீர்வு கிடைக்கும். சுவாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று விருப்பங்கள் உண்டாகும். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேர்களே, உடலில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு பின்பு நீங்கும். நண்பர்களின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணைவியாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நெருக்கடியான நாள். அனுசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பொறுமையுடன் செயல்படுவோம். கேட்டையில் பிறந்த அன்பர்களே, இன்று கவனம் வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, உயர் பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் இன்று ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவிகள் கிடைக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். மூலத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று கருத்து வேறுபாடுகள் குறையும். புராணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களே, கலை பொருட்களின் மீதான ஆர்வம் இன்று அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணங்கள் ஈடேறும். தாய் மாமன் உறவினர்களின் வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்பு நீங்கும்.
உங்கள் மனதில் இருந்து வந்த விஷயங்களை பகிர்வதை சிந்தித்து செயல்படவும். நெருக்கமானவர்களின் மூலம் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆர்வம் அதிகரிக்கும். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தித்து செயல்படுவோம். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நெருக்கடிகள் குறையும். கும்பராசி நேர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வாகன பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். விவசாய பணிகளில் எதிர்பார்ப்புகள் இன்று உங்களுக்கு நிறைவேறும். வியாபார பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதாயம் உண்டாகும். சதயத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று நுணுக்கங்களை அறிவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் சாதகமான பலன்கள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய முயற்சிகள் ஈடேறும். மனை சார்ந்த பணிகளில் லாபம் கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். பொருட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று திறமைகளை வெளிப்படும். உத்திராதியில் பிறந்த அன்பர்களே, இன்று முயற்சிகள் ஈடேறும். ரேவதியில் பிறந்த அன்பர்களே, இன்று லாபம் உண்டாகும். வழிபாடு, இன்று கால பைரவரை வழிபட காரிய தடைகள் அனைத்தும் விலகும். அன்பர்களே, 12 ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.